வேலூரில் அதிகாலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீர் கள ஆய்வு. பள்ளியில் காலை சிற்றுண்டியை சாப்பிட்டு தரத்தை ஆய்வு செய்தார். ஒசூர் அருகே எருதுவிடும் விழாவிற்கு அனுமதி கோரி காளைகளுடன் இளைஞர்கள் சாலை மறியல். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. கும்பகோணம் நாகை சீர்காழியில் நேற்று இரவு முதல் தொடரும் மழையால் அறுவடை பணிகள் பாதிப்பு. நாகையில் 1000 ஏக்கரிலான நெற்பயிர்கள் நீரில் சாய்ந்திருப்பதால் விவசாயிகள் கவலை. கனமழை காரணமாக நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. திருவாரூரில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. பாம்பன் தூத்துக்குடி துறைமுகங்களில் 3 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். சூறைக்காற்றால் தூத்துக்குடி வேதாரண்ய மீனவர்கள் 3 நாளாக கடலுக்கு செல்லவில்லை. பட்ஜெட்டில் விவசாயிகள் தொழில் துறையினர் வஞ்சிக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் கண்டனம். மக்களின் சேமிப்பு பழக்கத்தை ஒழிக்கும் நடவடிக்கை என்று வல்லுநர்கள் குற்றச்சாட்டு. பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 3 ரூபாயாக உயர்வு. 7 ரூபாய் வரை ஆண்டு வருமானம் ஈட்டுவோர் வரி செலுத்த தேவையில்லை என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை 33 விழுக்காடு குறைத்தது ஒன்றிய அரசு. ஆண்டுதோறும் நிதி குறைக்கப்படுவதால் கிராமப்புற தொழிலாளர்கள் அதிர்ச்சி. வட்டியுடன் கூடிய கடன் அறிவிப்பு வேதனை தருவதாக விவசாயிகள் கருத்து. உழவர் வெகுமதி திட்டத்திற்கான தொகை உயர்த்தப்படாதது ஏன் எனவும் கேள்வி. தனிநபர் வருமான வரி மாற்றங்களை பழைய முறைக்கும் அறிமுகப்படுத்த வலியுறுத்தல். வழக்கம் போல தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற்றப்பட்டிருப்பதாக மு க ஸ்டாலின் கண்டனம். ஒரே நாளில் 3 கூட்டணி பெயரை மாற்றியது எடப்பாடி பழனிசாமி அணி. பாஜக தலைவர்களின் படங்களும் தவிர்க்கப்பட்டதால் வெடித்தது சர்ச்சை. கூட்டணியின் பெயரை மாற்றியது குறித்து அதிமுகவிடம்தான் கேட்க வேண்டும் என்று அண்ணாமலை கருத்து. யாருக்கு ஆதரவு என்பது பற்றி இன்று முடிவு அறிவிக்கிறது பாஜக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.